ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து முக்கியமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஷனில் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இது ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து 15 minutes டைம் ஃப்ரேம் ப்ளஸ் 20 days மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ இன்னொரு இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இண்டிகேட்டர் வேணாம். ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஒரு வீடியோவில். இப்போதைக்கு வந்து 20 days மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் பிவோட் பாயிண்ட்ஸ். இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் எதுக்குன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க, அதாவது நம்ம எங்கே ஸ்டாப்லாம் செட் பண்ணலாம், எங்கே டார்கெட் செட் பண்ணலாம், இந்த விஷயத்துக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இப்போது 9th எடுத்துக்கிறோம். அது என்ன ஒரு ரூல்ஸ் அப்படின்னா, இந்த 20 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்லையா, அதை பக்கத்தில் ஒரு க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆகிருந்ததுன்னா நீங்கள் வந்து லாங் போகலாம். அதே அதனால் இதே மாதிரி அந்த 20 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில். ஸோ இங்கே பாருங்கள், மார்னிங் 9:15 15 days கேண்டில்ஸ் இருக்குல்லையா. ஸோ பக்கத்தில் பாருங்கள், இது கொஞ்சம் ஓட மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு இருக்குது நிறைய கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து இங்கே பக்கத்தில் பாருங்கள், அது மேலே போய் கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ இங்கே பக்கத்தில் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கே இந்த நம்ம லாங் பொசிஷன் எடுக்குது லாங். ஸோ அதை ரெசிஸ்டன்ஸ் அங்கே சொல்லிடும், அதில் இந்த லெவல் பார்த்திங்கன்னா 452 ரூபான்னு சொல்லிடும். ஸோ நம்ம வந்து பை பொசிஷன் எங்கே எடுக்கிறோம், இந்த லெவலில் இது ஓப்பன் 364 452 கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி ஷெல் நம்ம எங்கே பண்ணுறது அப்படின்னா, இந்த 20 days மூவிங் ஆவரேஜ் கீழே அதை ஒட்டி கீழே ஒரு ரெட் கண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணலாம். அதே மாதிரி எதுனா இதே மாதிரி இப்போ பாருங்கள், இது வந்து 8th தேதியிலையா இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, 368 ரூபா ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, அதோடைய டார்கெட்டை வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம், 295. ஓகே, அதோட சப்போர்ட் வந்து 431. ஸோ இதே மாதிரி வந்து பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கே சொல்லிடும். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து டார்கெட் செட் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு ஒரு பை பொசிஷன் கிடச்சிருக்கு 9th, அதே மாதிரி வந்து இங்கே ஒரு செல் பொசிஷன் கிடச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி 8th வந்து கொஞ்சம் மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு சரியாக இல்லை. அப்புறம் 7th அது கொஞ்சம் ஒய்டாக கொஞ்சம் மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஓப்பன் ஆகிற பட்சத்தில் என்ன பண்ணுறது, அது வந்து அந்த டேவே வந்து கீழேயே வரலையே, அந்த 20 days மூவிங் ஆவரேஜ் கீழே வரலைன்னா அது ஒரு ப்ரீவியஸ் டே ஹை பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை வந்து இது இந்த லெவல். இந்த ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் பை பொசிஷன் இருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை வந்து எவ்வளவு, இதுதான் ஹை, ப்ரீவியஸ் டே ஹை. ஓகே, 224. ஸோ 224 பிரேக் பண்ணிங்க பாருங்கள், ஒரு க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, 226. ஓகே, 226. ஸோ அதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 261, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் மேலே இது மாதிரி டச் பண்ணி வந்திருக்கு பாருங்கள், 367. ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே நான் செட் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வந்து 191. ஓகே, ஸோ இதே மாதிரி, அதாவது வந்து அன்றைக்கி டே வந்து பக்கத்தில் வந்து எதுவுமே வரலை, அந்த க்ரீன் ஹேண்டில் பக்கத்தில் எதுவுமே வரலை அப்படின்னா எங்கே நம்ம வந்து பை பண்ணுறதுனா, ப்ரீவியஸ் டே ஹை பார்த்துக்கோங்க, அந்த ஹையை மார்க் பண்ணி வச்சுக்கோ, அந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ அங்கே நீங்கள் வந்து ஒரு லாங் பொசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே மாதிரி, அதாவது இங்கே 1st பாருங்கள். ஸோ பக்கத்தில் எதுவுமே ஓப்பன் ஆகவே இல்லை. ஸோ அதேமாதிரி என்ன பண்ணால், ப்ரீவியஸ் டே லோ பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே லோ பார்த்திங்கன்னா 334 ரூபா. ஓகே, இதோட இது கீழே எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இந்த ஹேண்டில் 6 இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, எவ்வளவு, 308 ரூபாவில். ஓகே, ஸோ அதோட நெக்ஸ்ட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்னால் இங்கே வரும். ஓகே, இது ஃபஸ்ட்டு 278 ரூபா, அதோடய ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே வரும், 222 ரூபா. ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்து நம்ம டார்கெட் செட் பண்ணி நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். அதாவது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது வந்து இந்த 20 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்லையா, இதுக்கு மேலே ஒட்டி ஒரு க்ரீன் ஹில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பை பொசிஷன் எடுங்க. அதே மாதிரி இந்த 20 days மூவிங் ஆவரேஜ் கீழே ஒட்டி ஒரு ரெட் கண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த 20 days மூவிங் ஆவரேஜ் மேலே ஒட்டியோ இல்லை கீழே ஒட்டியோ ஏதாவது ஓப்பன் ஆகலைன்னா பை பொசிஷனுக்கு என்ன பண்ணுங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணிக்கோங்க, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா பை பொசிஷன் எடுங்க. அந்த மாதிரி
சுச்சுவேஷனில். அதே மாதிரி வந்து செல் பண்ணும்போது வந்து இது ஒட்டி எதுவுமே ஓப்பன் ஆகலை அப்படின்னா ப்ரீவியஸ் லோ பாருங்கள், அந்த லோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லோவை மார்க் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் போஷன் எடுங்க. ஸோ டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து பிவோட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இது ஜீரோதா சிஸ்டம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் புரோக்கரேஜையும் பிவோட் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸு டார்கெட்டு செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வித்து 20 டேஸ் மூவிங் அவரேஜ் அண்டு பிவோட் பாயிண்ட்ஸ். இதுக்காக நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து டார்கெட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 டேஸ் நான் சொல்லியிருக்கேன், 6 டேஸில் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து மண்டே ஓப்பன் ஆகலையா, மண்டே இதை மாதிரி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள் ஒரு 1 வீக்கு. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் லைவ் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அதாவது 80% அக்யூரிசி இல்லைன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து 80% அக்யூரிசி ஆகும். உங்களுக்கு வந்து 7 டேஸ் காமிச்சிருக்கேன். ஸோ நான் வேணால் 1 more day பாருங்கள் சார், பாருங்கள் ஏப்ரல் 31st பார்த்தோம், ஏப்ரல் 30 பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எதுவும் ஓப்பன் ஆகலை. அப்போ கீழே இங்கே பாருங்க, இதை ஒட்டி ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, 470 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இது அதோடய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இங்கே வந்துருச்சு, அதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த பாயிண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதில் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அந்த 20 டேஸ் மூவிங் ஆரேஜ் மேலே ஒரு கிரீன் ஹேண்டில், அதை ஒட்டி கிரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த 20 டேஸ் மூவிங் ஆரேஜ் கீழே ஒட்டி ஒரு ரெட் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்மே அக்கறாகலை, ஓய்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அதோடய ப்ரீவியஸ் டேஸ் ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. அதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா பை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கீழேயும் அது அந்த மாதிரி ஒட்டி ஓப்பன் ஆகலாம், அதோடய ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணிக்கோங்க, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் எடுங்க, சரிங்களா? இவ்வளோ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் வந்து 1 வீக் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது ஆப்ஷனுக்காக இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், சரிங்களா? ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு நீங்கள் லைவ் ட்ரேடிங்கில் உள்ளே வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்து பெல் ஐக்கனாக இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும், சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.